பொழியும் குண்டுமலைகளுக்கு நடுவே உக்ரைனின் பதுங்கு குழியில் நடைபெற்ற திருமணம். புகைப்படங்கள் நெட்டில் வைரல். திருமணம் என்றால் நம் ஊர்களில் நாதஸ்வரம் மேலதாளம் முழங்க பூமலை பொழிய வைபவம் நடைபெறும். மேலை நாடுகளிலும் பேண்டு வாத்தியம் சாக்சபோன் ஒலிக்க வண்ண காகிதங்கள் மலை போல் பொழிய திருமணங்கள் நடைபெறும். ஆனால் உக்ரைனில் நடைபெற்ற திருமணம் சற்றே வேறு மாதிரி. உக்ரைனில் உள்ள ஒடேசா நகரில் உள்ள வெடிகுண்டு இல்லத்தில் விமான தாக்குதல்கள், ரஷ்ய இராணுவ படைகளின் குண்டுமலை, இராணுவ டாங்குகளின் சைரன்கள் காதில் ஒலிக்கும் வகையில் புதுமண ஜோடி திருமணம் செய்து கொண்டனர். உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் 8வது நாளாக உக்கிரமான தாக்குதலை நடத்தி வருகிறது. உக்ரைன் நாட்டின் ஏராளமான இராணுவ இலக்குகளை ரஷ்ய படைகள் தாக்கி அழித்துள்ளன. அதேபோல் உக்ரைன் தங்களை தற்காத்து கொள்ள ரஷ்ய படைகளுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த மோதலில் இரு தரப்பிலும் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் சமூக ஊடகத்தில் இந்த திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பகிரப்பட்டுள்ளன. அதில் மணமக்கள் புன்னகையுடன் மலர்களை பிடித்தபடியும், அதே நேரத்தில் மணமகன் இராணுவ உடையில் ஒரு ஆவணத்தில் கையொப்பமிடுவதையும், இந்த திருமண விழாவை கொண்டாட ரொட்டிகை பகிர்வதையும் காண முடிகிறது. முன்னதாக உக்ரைன் அதிகாரிகள் ரஷ்ய வீரர்கள் தெற்கு நகரமான கெர்சனை கைப்பற்றி உறுதிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.